ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், சிறந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி தேர்ந்தெடுப்பது. ஓகே, ஏன் வந்து இந்த டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிறோன்னா, முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன, ஈக்குவிட்டின்னு என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னு என்ன. ஸோ ஏன் வந்து மக்கள் மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போகிறாங்க. ஸோ நமக்கு அது இன்னொன்று விஷயம், நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு போகிறோன்னா கரெக்டான ஃபண்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா, அது எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது, எப்படி கரெக்டான அந்த ஃபண்டில் நம்ம சூஸ் பண்ணி கட்ட போடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டியில் ஒரு 4% ஆர் 5% பீப்புள் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஈக்குவிட்டி பார்த்து பயப்படுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஹை ரிஸ்க்கு, என்னால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது, ஸோ டே இன்ட்ராடே பண்ண முடியாது, லாங் டேமுக்கு எனக்கு எப்படி பண்ணுறது தெரியல, ஏன்னா வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணுங்கிறாங்க. ஸோ என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு அந்த ரிஸ்க்கெலாம் வேணாம், எனக்கு ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் மட்டும் எனக்கு போதும், ஏன்னா எனக்கு இன்றைக்கி எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ரிட்டர்ன் இல்லை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு சரியானதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் எனக்கு டீசென்ட் ஒரு ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்னென்னா, அதாவது நீங்கள் ஈக்குவிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஃபண்டு மேனேஜர் வந்து நீங்கள் கொடுக்குற காசை வந்து அவங்க வந்து செர்டைன் ஸ்டாக்ஸ், அதாவது என்ன பண்ணலாம், ஸ்டாக்ல ஈக்குவிட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை வந்து பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இது மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்கள் ஃபண்டை வந்து பார்த்துக்கிடுவாங்க, அவங்களே வந்து நிர்வாகம் பண்ணிக்கிடுவாங்க. எங்கெங்கே பண் இப்போ எலக்கேட் எங்கே எந்தெந்த இதெல்லாம் போடணுமோ அது வந்து அங்கே போட்டு உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஈக்குவிட்டி இருக்குது, ஈக்குவிட்டியில் வந்து டைரக்ட் பிளான் இருக்குது, க்ரோத் பிளான் இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது, பேலன்ஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேலன்ஸ் ஃபண்டுன்னா எனக்கு வந்து என்ன 50% ஈக்குவிட்டி, 50% பாண்டு, இதை மாதிரி நீ பண்ணிக்கலாம். இல்லை வந்து மந்த்லி எஸ்ஐபி பிளான், ஒரு பென்ஷன் ஸ்கீமு, ஸோ இதை மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து யார் அதை நிர்வாகம் பண்ணுறான், எந்தெந்த செக்டாரில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி நல்ல கம்பெனி தானா, இல்லை பாண்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கட்டணம் நல்ல பாண்டெலாம் போடுறாங்களா, கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு கரெக்டாக நல்லது தானே போடுறாங்களா, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து ஒரு கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு அந்த ஃபண்டு வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும், நல்ல ஒரு ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாகவும் போகலாம், டிமாண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே வந்து ட்ரேட் நீங்களே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜீரோதா வச்சுருந்தீங்கன்னா ஜீரோதா காயின் மியூச்சுவல் ஃபண்டுக்குனாவே மியூச்சுவல் நாட்டில் ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு, நீங்கள் கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து காமிக்கிறேன் எப்படின்ட்டு, அதில் வந்து என்ன பண்ணால் ஒரு ஃபண்டை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபண்டு என்ன, அந்த ஃபண்டு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா, இந்த மாதிரி விஷயத்தும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஃபண்டு வந்து என்னென்னா, ஆக்சிஸ் லாங் டேர்ம் ஈக்குவிட்டி ஃபண்டு. ஓகே, அதாவது இந்த லாங் டேர்ம் ஈக்குவிட்டி ஃபண்டு இதான் வந்து ஃபண்டு பேர். இது வந்து க்ரோத் இருக்குது, ஈக்குவிட்டி இருக்குது, இஎல்எஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து க்ரோத் வேணும், ஈக்குவிட்டி வேணும், அப்படின்னா ஈக்குவிட்டியில் ஃபுல்லாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஜீரோ காயின்ல நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், என்ன என்ன ஃபண்டு வேணுமோ அந்த ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பண்ணால் அது ஒரு கரண்ட் வேலியூ பார்க்கணும். ஸோ கரண்ட் வேலியூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னா, இது வந்து அவங்க வந்து என்னென்னா எங்கெங்கே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை எந்த பாண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ், இது வந்து என்னென்னா ஒரு இண்டெக்ஸ், எப்படி நம்ம நீ நிஃப்டி பேங்க்னிட்டி ஒரு இண்டெக்ஸ் வருதோ அதே மாதிரி இது ஒரு இண்டெக்ஸ். நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வேணால் ட்ரை, அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டு இருக்கு, ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் வேணாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி வந்து நம்ம பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை ஃபண்டு நேம், இது கரண்ட் வேல்யூ வந்து 79 ரூபா 18 பைசா இருக்குது. இது வந்து 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 20% சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 இயர்ஸ்னால் 21%, 1 இயர்னால் 24%, 3 இயர்னால் 20% இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5000. ஓகே, எக்ஸிட் லோடு வந்து நீங்கள் இது பண்ணும்போது எந்த ஒரு இது இல்லை, நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது எந்த பர்சன்டேஜ் பிடிக்க மாட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.474, இது வந்து ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணிக்கலாம்,
எஸ்ஐபி மூலயமே பண்ணிக்கலாம், லம்சமாக பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐபிக்கு லம்சம் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் லம்சம் வந்து நீங்கள் ஒரு மாதம் 1000 ரூபா போடுறீங்க, ஒரு வருஷம் 12000 ரூபா, 12000 ரூபாய்க்கு அந்த அதோடய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் 12000 ரூபா போடுறீங்க, அதோடைய என்ன சொல்கிற அதோடைய இண்டெக்ஸ் வேல்யூ 10 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 1200 யூனிட் கிடைக்கும். இந்த 1200 யூனிட் தான் வந்து உங்களுடைய அதை லம்சம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. ஓகே, ஸோ 10 ரூபாயில் இருக்குது, எனக்கு 11 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், 1200 × 1 11 ரூபா போச்சுன்னா 1200 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டவுன் ஆனாலும் உங்களுக்கு லாஸ் காமிக்கும். ஸோ சிஸ்டமேட்டிக், அது எஸ்ஐபி, எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது என்ன, ஒரு ஆவரேஜ், எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் 100 ரூபா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டாக் கிடைக்குதோ, ஒரு 1000 ரூபா நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் 100 ரூபா இருக்குதுன்னா அப்புறம் 10 ஸ்டாக் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அது வந்து 90 ரூபா வரும்போது நீங்கள் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாக் வேல்யூ கிடைக்கும். ஸோ அது என்னென்ன ஆவரேஜ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதே மாதிரி தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏன்னா வந்து நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து எங்களை வந்து லம்சமாக போட முடியாது. ஸோ மந்த்லி மந்த்லி எனக்கு என்ன இன்கம் வருதோ அந்த இன்கம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு இன்கமில் ஒரு 10% இல்லை 20% வந்து என்னால் தான் அப்படி தான் பண்ண முடியும், என்னால் லம்சமாக பண்ண முடியாதவங்களுக்கு எஸ்ஐபி பிளான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் ஒரு 10 ரூபா இருக்கும்போது ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ் கிடைக்கும். அது 11 ரூபா நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாதம் 11 ரூபா போச்சு அப்படி நினைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 90 யூனிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிடுச்சு, 9 ரூபாய்க்கு வந்துச்சு, நீங்கள் 1000 ரூபா பண்ணிங்கன்னா 101 யூனிட்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா, ஸோ இந்த 3 யூனிட் நீங்கள் வந்து சம் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்னா ஒரு ஆவரேஜ் கிடைக்கும், ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். ஸோ ஆவரேஜ் ப்ரைக்கும் பார்க்கும்போது 10 ரூபா, ஆவரேஜ் ப்ரைஸ் பார்க்கும்போது 10 ரூபா. பட் நம்ம யூனிட் எவ்வளோ கிடைக்குது, 10 ரூபா யூனிட் வந்து 100 + 90 + 111. ஸோ நம்மளுக்கு வந்து 301 யூனிட்ஸ் கிடைக்குது இன்ட்டு 10 3010 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 3000 ரூபா. ஸோ 10 ரூபா உங்களுக்கு வந்து லாபம். ஓகே, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு தடவை கீழே இறங்கியிருக்கு. ஸோ கீழே இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி 10 ரூபா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 1030 ரூபா. ஸோ இதை மாதிரி மார்க்கெட் இறங்க அப்படின்னா எஸ்ஐபி பிளானில் வந்து எஸ்ஐபி பிளான் இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் லம்சமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் இறங்கியிருக்குன்னா இப்போ இது வந்து அப்போ 3 மாதத்தில் 10 ரூபா போ, அதே மாதிரி என்னது 12000 போட்டிருக்கீங்க, 10 ரூபா இருக்கும்போது 1200 யூனிட்டு. இப்போ இதோட வேல்யூ என்னென்னா 3 மாதம் கழிச்சு இப்போ ஆவரேஜாக 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ வந்து என்னென்னா உங்களுக்கு 1200 கிடைக்கும். ஸோ இதை மாதிரி தான் வந்து எஸ்ஐபி வந்து எஸ்ஐபியில் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மார்க்கெட் ஏனால இறங்கினாலும் வந்து ஆவரேஜ் பண்ணி எடுக்கலாம். லம்சம் சின்ன ரிஸ்க், மார்க்கெட் அப்படியே போச்சுன்னா நல்லாயிருக்கும், மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அந்த நீங்கள் வாங்கின ப்ரைஸ்க்கு வந்து அதுக்கு மேலே போனால் இது நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். இதே மாதிரி தான். ஸோ இந்த ரிஸ்க்கெலாம் வந்து அவங்க பார்த்துக்குடுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணுறாங்களே, ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதில் வந்து எங்கெங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ கன்சியூமர் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கன்சியூமர் ஹெல்த் கேர், ஸோ இதெல்லாம் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா கன்சல்டென்சி, வினி சூப்பர் மார்க், சூப்பர் மார்க்கெட், கொடாக் பயந்திரா, டிவிஎஸ் லேப்ஸ் பாருங்கள், எங்கள் ஸ்டாக்கில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணும். சரி எனக்கு 0 காயின்ஸ் இல்லை, எங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா மணி கண்ட்ரோலர் சைட்டில் போயிட்டு அந்த ஃபண்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு வீக் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, ஒவ்வொரு மந்த் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, இந்த போர்ட்ஃபோலியோ என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.